வணக்கம் நண்பர்களே, ஆஃப்டர் த்ரீ டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து உட்காறோம். டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ட்ரேடு வந்து எடுக்க முடியல. லாஸ்ட்டாக வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து ரெண்டு நாள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் டார்கெட் வந்து எதுவுமே வந்து எடுக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணோம். டாடா ஸ்டீல் மட்டும் தான் இன்றைக்கி வந்து பண்ணோம். ஆக்சுவலாக டாடா ஸ்டீல் வந்து 111 கால் ஆப்ஷன் வந்து பண்ணோம். ஆல்ரெடி கொஞ்சம் லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் வந்து லாஸஸ் வந்து அதிகமாக இருந்தால சரி கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து பண்ணோம். இன்றைக்கி டாடா ஸ்டீல் மட்டும் 111 கால் வந்து 365 எடுத்தோம். ஆக்சுவலாக 365 எடுத்து 4 ரூபாய்க்கு வந்து கட் பண்ணோம். ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எடுத்தோம், வேறு எந்த டேர்மே வந்து எடுக்கல. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து இவ்வளோ எடுத்தோம். இது எல்லாமே வந்து மைனஸில் வந்து போனதால் ஹோல்டிங் வச்சுருக்கிறோம். ஹோல்டிங் வச்ச ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிச்சு, அகைன் வந்து ரீஎன்ட்ரி போகிறதுக்கு வந்து பேமெண்ட் இல்லாத சரி இந்த லாஸஸ் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வெள்ளி லாஸ்ட் டியூஸ்டே எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து 19,300 மைனஸ் வந்துச்சு. சின்ன ப்ராஃபிட் மட்டும்தான் வந்துச்சு, பட் பெரிய லெவலில் வந்து மைனஸாக அது பரவாயில்ல. சரி ஓகே, அது வந்து வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி எடுத்த கால் வந்து இன்றைக்கி இது மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா இன்றைக்கி பொஷன்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட்லாம் ரெக்கவர் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரெண்டு லாட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து 20,000 மைனஸ் இருக்குது. இப்போ இன்னொரு 3 நாள் ஆகுது நாங்கள் ரெக்கவர் பண்ணுவோம். இது 3 நாள் கழிச்சு வந்து ரெக்கவர் பண்ண பிறகு அகைன் வந்து திரும்ப வந்து 2 லாட் 4 லாட் வந்து எடுப்போம் நாங்கள். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து காம்பிட்டர் தான் வந்து பண்ணிப்போம். இன்றைக்கி டாடா ஸ்டீல் வந்து 111 கால் வந்து எடுத்தோம். 365 எடுத்ததுக்கும் ஒரு லாட் வந்து 5,500, அப்போ 2 லாட்டுக்கு மீன்ஸ் அட்மோஸ்ட் வந்து 11,000 கட்டு இருக்குது. போதும், அது 40 பைசா ஈஸியான டார்கெட் வந்து இது வந்துச்சு. டாடா ஸ்டீல் சார்ட் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் டாடா ஸ்டீல். நிறைய ஸ்டாக்ஸ் வந்துச்சு, பட் வந்து நாங்கள் வந்து எடுக்கல. சரி வேணா, ஆல்ரெடி ட்ரேட் வந்து நிறைய எடுத்ததால் இன்றைக்கி லிமிட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து எடுத்து இந்த இடத்துல எடுத்தோம். 111 12 ரூபா ஒரு ரூபா வந்து போச்சு. ஆப்ஷனில் வந்து அந்த 40 பைசா 30 சென்ட் ஈஸியாக வந்து இவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி உண்டான ட்ரேடு வந்து இது தான். நாளைக்கு 2 டேஸ் வந்து மார்க்கெட்டில் இதுவரை வந்து மண்டே தான், நியூ எக்ஸ்பைரி இருக்கிறதால வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இருக்கும். 15 நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து எடுக்கல. ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரே டேரக்ஷன் வந்து தெரியல. அது இல்லாமல் ஸ்டாப் லாஸ்லாம் இந்த மாதிரி கேப் அப்லாம் வரும்போது ஸ்டாப் லாஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து கையை கட்டி வெடிக்க பார்க்கவே வந்து நல்லதான். எடுத்தாலும் வந்து ரொம்ப லோக்கு கீழெலாம் வந்து இங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க முடியாது, கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷனாக வந்து இண்டெக்ஸ் வந்து போகவில்லை. ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் இருந்தோம், அதில் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. இன்னும் இதோடு வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லா இன்டர்டருக்கும் அமுச்சு விடுங்க. எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.